இல்லை மானமுள்ள மக்கள்னு நினைக்கிறேன், அதிகாரம்னு நினைக்கிறேன். அது அது மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ முதல்வராக இருக்கும்போது ஆளுநர்கள்லாம் இப்படி வேலை செஞ்சாங்களா பாருங்கள். சும்மா ஏதாவது அரசு விழாவுக்கு வந்து கூப்பிடுவாங்க, சட்டசபையில் ஏதாவது ஆளுநர் உரை இப்போ நிகழ்த்திட்டு போவாங்க, அவ்வளோதான். என்ன செயல்படுறாரு அவ்வளோதான் ஆளுநருக்கு. 10% இடஒதுக்கீடாக நம்ம எதுக்கு, ஏன் நம்ம இடஒதுக்கீடு எல்லாருக்கும் வேணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இருக்குது. ஆனால் முன்னேறிய வகுப்பினர்னு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, முன்னேறிய வகுப்பினர் அவர் தான் முன்னேறிட்டார். அப்புறம் இடஒதுக்கீடு வகுப்பு எப்படி முன்னேறும், சாதி எப்படி முன்னேறும், நீ பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிருக்கீங்களே. அப்போ இங்கே வா, கீழே வா, எங்கூட வா, பிசி எம்பிசிக்கு வா, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி எப்படி? இந்த தெருவில் சீமா நடக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து ஏழைங்கிறதுக்காக இல்லை, இல்லை கோயிலுக்குள்ளே வராத குளத்தில் குளிக்காதேன்னு சொன்னதெல்லாம் எதுக்காக? நான் இழி சாதி தாழ்ந்தவங்கிறதுனால தானே, அப்படி தானே சொன்னீங்க. அப்போ எந்த சாதியை வச்சு நீங்கள் இடஒதுக்கீடு மறுத்தியலோ, கல்வி வேலைவாய்ப்போ அரசியல் அதிகாரத்தில் எனக்கு மறுக்கப்பட்டதோ, அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு அந்த வாய்ப்பை பெறுதல் தான் இடஒதுக்கீடு. அதுக்கு தான் அந்த கோட்டா வந்துச்சு. அப்போ ஒரு சமத்துவ சமூகம் படைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஆயிருந்து பாருங்கள். நீ சாதி வாரியாக கணக்கெடுங்கிற எடுக்க மாட்டேங்கிற, குடிவாரியாக என்ன, அவன் 10 விழுக்காட்டுக்கு அவன் ஆள் இருக்கான்னு பார்ப்பான், முதல்ல 2-3 விழுக்காடு கூட வரமாட்டாங்க. எதுக்கு 10 விழுக்காடு கொடுக்குறப்போ? அப்போ குடிவாரியாக என்ன? நான் கோணார் எத்தனை, முத்துரை எத்தனை, நாடார் எத்தனை, தேவர் எத்தனை, கவுண்டர் எத்தனை, உடையார் எத்தனை, வன்னியர் எத்தனை, எண்ணீர் எண்ணிட்டு கொடுத்துருவாள் தானே, எல்லாருக்கும் கிடச்சுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து 10 லட்சம் பேர் இருக்கோமா, 10 லட்சம் பேருக்குள்ளதை கிடச்சிருது. அவர் 2 கோடி இருக்கானா, 2 கோடிக்குள்ளவனு கிடச்சிருது. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா நீ வகுப்பு வாரி நீ கணக்கு எடுத்து கொடுன்னு சொல்கிறான். நீ அள்ளி ஏன் கொடுக்குற, அளந்து விடு. உட்காந்து கூறு கட்டி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் உனக்கு 3, உனக்கு 4, இடம் ஏறுது என்னது, நீ என்ன ஏலம் போட்டுக்கிட்டுருக்க? அதனால தான் அதை எதிர்க்கிறோம். இடஒதுக்கீடு கொடு, எல்லாருக்கும் கொடு, குடிகள் நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் சமமாக கொடு. அதுதான் நம்ம சொல்கிறது. நீ அதை வச்சுக்கிட்டு முன்னேறிய வகுப்பினர் பின்னேறிய வகுப்பினர், நீ ஒரு நாடு ஒரு மனிதனை ஒரு நாட்டின் குடிகளை இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நாடு சொல்லலாமா? அதை சொல்லுமா? ஏதாவது ஒரு அரசு அரசின் வேலையாது நாட்டின் குடிகள்லாம் அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அப்புறம் அவன் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன்.